2023 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா முடிய போதுங்க. அண்ட் 2023 வருஷத்துல பல பேருக்கு சந்தோஷம் அமைஞ்சு, அண்ட் பல பேருக்கு பாத்தீங்கன்னா சோகம் அமைஞ்சிச்சு. அப்படி சோகம் அமைஞ்சா பல பேரோட வாழ்க்கை 2024 கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமா அமையும். அண்ட் இந்த வருஷமே பல பேருக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட திருமணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சினிமா பிரபலங்கள் யார் யாரெல்லாம் இந்த வருஷம் திருமணம் ஆகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ இந்த லிஸ்ட்ல முதல்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அமனா பால். இவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட நண்பரான ஜெகத் தேசாய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது இரண்டாவது திருமணம். இவங்க பாத்தீங்கன்னா முதல்ல தலைவா படத்துல கமிட் ஆயிருக்கப்போ அந்த படத்தோட டைரக்டரான விஜய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில மன கஷ்டனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா இவங்க அவங்களோட நண்பரான ஜெகத் தேசாய 2023 நவம்பர்ல காதலிச்சு திருமணம் முடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா கவின் மற்றும் மோனிகா டேவிட். கவின் பாத்தீங்கன்னா சின்ன திரையில அறிமுகம் ஆகி அண்ட் பிக் பாஸ் மூலமா பிரபலம் ஆகி அண்ட் டாடா படத்துல இவரோட பர்ஃபார்மன்ஸ காமிச்சிருப்பாரு. கவின் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருக்கும் போது லாஸ்ட்லியாவை காதலிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களதான் திருமணம் செஞ்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. சோ இதெல்லாம் ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்ட்டு கவின் பாத்தீங்கன்னா மோனிகா டேவிட் அப்படின்றவங்களை ஆகஸ்ட் மாசம் 2023 காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் மற்றும் கீர்த்தி பாண்டியன். இவங்களோட திருமணம் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சினே சொல்லாங்க. ஏன்னா இவங்களோட பல வருஷ காதல் பாத்தீங்கன்னா கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. இப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் 2023 காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல பேரு கீர்த்தி பாண்டியன் கருப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அசோக் செல்வன் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அழகன்றது நிறத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு அசோக் செல்வன். அந்த அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 80s கிட்ஸோட கனவு கன்னியா இருந்த ராதாவோட மகளான கார்த்திகா. இவங்க பாத்தீங்கன்னா கோபடம் மூலமா அறிமுகம் சினிமாவில் இருக்காரு.